பாரம்பரிய ஜோதிடத்தில் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நம்முடைய ஜோதிடம் கற்று அவர் மிக அழகாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். திரு சுதர்சன் அவர்களே, திரு சுதர்சன் சார் அவர்கள் நம்முடைய ஜோதிட இந்த அசோசியேஷனுக்கு பெரும் பங்கு வகிப்பவர். அவர் இல்லாமல் இந்த அசோசியேஷன் இல்லை என்ற அளவுக்கு உழைப்பவர். மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிடர்களே, ஜோதிடம் கேட்க வந்திருக்கும், அவார்டு வாங்க வந்திருக்கும் ஜோதிட அன்பர்களே, நண்பர்களே, எல்லோருக்கும் என் வணக்கம். இந்த மானிட சமுதாய இயக்கத்தை உண்மையில் இறைவன் தான் காத்து ரட்சிக்கின்றார் என்பது அனைத்து மதங்களின் உண்மையான உண்மை என்ற போதிலும், நவநாயகர்கள் என்று சொல்லக்கூடிய நவகிரகங்களின் பரிபாலனம்தான் மாந்தருடைய நல்லது கெட்டது சுகதுக்கம் உயர்வு தாழ்வு வறுமை போன்றவற்றை வழங்கி பரிபாலித்து வருகிறது. இப்படிப்பட்ட நவகிரக பரிபாலனத்தை வரையறுத்து அவற்றின் இயக்கத்தை ஒரு நியமத்துடன் எழுதி வைத்ததுதான் நமது ஜோதிட சாஸ்திரம். உடலில் உள்ள குறைபாடுகளையும் நிறைகளையும் எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் போன்றவை காட்டுவது போல, மனிதனின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நிறைகளையும் குறைகளையும் இந்த தெய்வீக கலை நமக்கு காட்டுகின்றது. இந்தியாவில் சித்தர்களின் தீர்க்க தரிசனத்தால் இது கண்டுபிடிக்கப்பட்டு சாஸ்திரமாக எழுதப்பட்டது. அதன்பின் விண்வெளி ஆராய்ச்சியில் தீவிரமாக ஈடுபட்டு பூமியானது சூரியனை சுற்றுவதற்கான காலத்தை துல்லியமாக கணக்கிட்டவர் நமது பாஸ்கராச்சாரியா அவர்கள். நம்முடைய நாட்டின் நிதி நிலைமைகள் காரணமாக விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னோடியாக திகழ முடியவில்லை. எவ்வளவு விண்வெளிகள் ஆராய்ச்சிகள் செய்து இது விஞ்ஞானதாம் என்று தீர்மானித்தாலும், நம்முடைய நாட்டில் நாம் ஜோதிட சாஸ்திரத்தை தெய்வீக கலையாக தான் போற்றுகின்றோம். அதனால்தான் இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளான ஆகஸ்ட் 15 அன்று நம்முடைய சாரஜோதிட சங்கத்தை ஆரம்பித்தோம். யுகங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. மக்கள் தொகை பெருகிக் கொண்டே போகிறது. மக்களின் பழக்க வழக்கங்களும் வாழும் முறைகளும் மாறிக்கொண்டே வருகின்றன. மாறி வரும் அத்தனை விஷயங்களையும் 12 கட்டங்களுக்குள் அடக்கி பலன் சொல்வது என்பது தற்பொழுது இயலாத காரியம். அறிவியல் வளர வளர ஜோதிடமும் பலன் சொல்லும் முறையும் வளர்ந்தால்தான் ஜோதிடத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். இதற்கு ஒரு நல்ல முன்னேற்றமான ஜோதிட முறையும் நிறைய ஆராய்ச்சிகளும் தேவைப்படுகின்றன. இதை மனதில் கொண்டுதான் ஒரு முன்னேற்றமான ஜோதிடத்தை பலரும் தெரிந்து கொள்ளும் நோக்கத்தோடு நம்முடைய தலைவர் திரு தேவராஜ் அவர்கள் பயிற்றுவிக்கின்றார். அவரை தொடர்ந்து நம் சங்க உறுப்பினர்கள் சிலரும் இந்த ஜோதிட முறையை சொல்லிக் கொடுத்து வருகின்றார்கள். இந்த ஜோதிட முறையை மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. 1, இதை தொழிலாக செய்து சம்பாதிக்கலாம். மற்றொன்று, நல்ல ஜோதிடரை இனம் கண்டுகொள்ளலாம். நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், ஜோதிடத்தை நம்பாத நிறைய மக்கள் இருக்கின்றார்கள். எந்த ஒரு மனிதனும் வரப்போகும் நன்மை தீமைகளை சரியாக சொன்னால் நிச்சயம் ஜோதிட கலையை போற்றுவான். இன்று உள்ள நிலைமையில் இந்த சாரஜோதிட முறையானது எவ்வளவு கற்பிக்கப்படுகின்றதோ அந்த அளவு ஜோதிடத்தின் மேல் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இதனால் நான் பாரம்பரிய ஜோதிடத்தை குறை சொல்லவில்லை. இந்த கலிகாலத்தில் தெய்வீக சக்தி உள்ளவர்கள் மட்டுமே குறைந்து அறிவியல் நோக்கத்தோடு எல்லாமே பார்க்கப்படுகின்றது. காலத்தின் கட்டாயம் என்பது எல்லா கலைகளுக்கும் பொதுவானதுதான். இதை உத்தேசித்து தான் வருடத்திற்கு ஒரு முறை நாங்கள் இந்த மாநாடு நடத்தி வருகின்றோம். மாதம் ஒரு முறை சங்க கூட்டம் ஏற்படுத்தி ஆராய்ச்சிகள் செய்து வருகின்றோம். பாரம்பரிய ஜோதிடத்திலும் சரி, சார ஜோதிடத்திலும் சரி, தசாபுத்திகள் என்பது சந்திரன் என்ற நட்சத்திரத்தை பொறுத்தே கணக்கிடப்படுகிறது. பாரம்பரிய ஜோதிடத்தின் 12 கட்டங்கள் அமைத்து விதியை நிர்ணயம் செய்கின்றோம்.
இங்கு 12 பாவங்களின் ஆரம்ப முனைகளும் 9 கிரகங்களும் விதியை நிர்ணயிக்கின்றன. விதி மதி கதி என்று சொல்கின்றோம். விதி என்பது ஒருவனுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கக்கூடிய பலன் அல்லது கொடுப்பினை. உதாரணமாக பணம் என்று எடுத்துக்கொண்டால், வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதனுக்கு எந்த அளவு பணம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதற்கும் சேர்த்து 1 கோடி ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். ஏனெனில் இன்று ஒரு சொந்த வீடு இருந்தாலே அவருக்கு வாழ்க்கை முடிவுறும் போது அவர் 1 கோடீஸ்வரன் தான். இதைத்தான் நாம் விதி என்று சொல்கிறோம். அடுத்து மதி. இந்த மதி என்பது தசாபதிகள். இந்த தசாபதிகள் தான் இந்த 1 கோடி ரூபாயை உங்கள் வாழ்நாள் முழுதும் பிரித்து கொடுக்க போகின்றது. உங்களுக்கு கொடுத்து விட்டால் அடுத்த தசா இந்த 1 கோடியை ஒரு நல்ல தசா வரும் பொழுது, அது இந்த 1 கோடியை உங்களுக்கு கொடுத்து விட்டால் அடுத்த தசா சரியில்லாத போது அது உங்களுக்கு விரயமாகலாம். மறுபடியும் ஒரு நல்ல தசா வரும் பொழுது அதில் சில பங்குகள் கிடைக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து போனாலும் விதி குறிப்பிட்ட அந்த 1 கோடி தான் உங்களுக்கு தங்கும். விதியை மாற்ற யாராலும் முடியாது. விதியானது இந்த தசாபதிகள் மூலம்தான் செயல்படும். உங்களுடைய பணத்துக்கு எந்த தசா சாதகமானது, எந்த தசா பாதகமானது என்பதை நாம் சாரஜோதிட முறையில் தசாபதிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து கதி. கதி என்பது கோச்சாரம், அதாவது கிரகங்களின் தற்பொழுதைய சுழற்சி. நம்முடைய பலன்கள் துல்லியமாக தெரிந்து கொள்ள, அதாவது என்று பணம் வரும் என்று தெரிந்து கொள்ளலாம். ஒரு சம்பவம் எப்பொழுது முழுமை பெறுகிறது என்றால், எந்த சம்பவத்தின் விதி வலுத்தும் அதை அனுசரிக்கும் தசாபுத்திகளும் அதை ஆதரிக்கும் கோச்சாரமும் நடைபெற வேண்டும். ஒரு தசாவானது விதி குறிப்பிடும் சம்பவ செயலை மறுக்கும் பொழுது அந்த சம்பவ பலனை நாம் பெற வேண்டுமானால் தசாவை மீறி செயல்படும் புத்தி காலங்களில் பெறலாம். விதி கொடுப்புனையே வலு குறைந்து நடைபெறும் தசாவும் வலு குறைந்தால், தசாவை மீறி செயல்படும் வலுவான புத்தியில் விதி குறிப்பிடும் அளவுள்ள சம்பவ பலனை ஜாதகர் அனுபவிப்பார். அரசன் முதல் ஆண்டி வரை அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை தருவதில்லை. நிலையான பாவங்கள் என்று 1, 2, 6, 7, 10 போன்ற பாவங்களை சொல்கிறோம். 1ஆம் பாவம் என்பது ஜாதகரின் அனைத்து பலன்களையும் உள்ளடக்கியது. 2ஆம் பாவம் என்பது நிலையான போதிய வருமானம். 6ஆம் பாவம் வாழ்க்கையின் வெற்றி மற்றும் மாத சம்பளம் என்று எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் பாவம் திருமணம், தாம்பத்திய வாழ்க்கை. 10ஆம் பாவம் நிரந்தரமான தொழில். ஒரு ஜாதகருக்கு தற்போது நடைபெறும் தசையில் இந்த 1, 2, 6, 7, 10ஆம் பாவ ஆரம்ப முனையின் தசையாக அமைந்து விட்டால், அந்த தசையில் நன்மையோ தீமையோ நிலையாக நடக்கப் போகிறது என்று கண்டுகொள்ளலாம். ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த பாவங்களின் விதிப்பலன் வலிமையுடன் உள்ளதோ அந்த பாவச் செயலை ஜாதகர் தைரியத்துடன் நீண்ட காலத்திற்கு செயல்படுத்த முடியும். எந்தெந்த பாவங்களின் விதிப்பலன் வலு குறைந்துள்ளதோ அந்த பாவ பலனை ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் நீடித்து செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார். இந்த தசாபுத்திகள் தான் ஒருவர் அவ்வப்போது ஏற்படும் ஈடுபடும் செயல்களுக்கு பெரிய அளவு நன்மை அல்லது தீமையை தருவதில் முன்னிலை வகிக்கும். விதி என்கிற ஒரு நிலையான செயலுடன் மதி என்கிற நிலையற்ற செயலை, அதாவது தசாபுத்திகளை தொடர்பு படுத்தித்தான் துல்லியமாக நாம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக குழந்தை பிறப்பிற்கு விதி நன்றாக இருப்பதாக வைத்துக் கொள்வோம். வாழ்நாளில் இவருக்கு 2 குழந்தைகளுக்கு கொடுப்பினை உண்டு. திருமணம் நடந்த பிறகு மதியாகிய தசாபுத்தியானது 5ஆம் பாவத்திற்கு 8, 12ஆம் பாவமான 4, 12 தொடர்பு கொண்டால் குழந்தை பிறக்காது. எந்த புத்தி தசாவை மீறி செயல்படுகிறதோ அந்த காலத்தில் தான் குழந்தை பிறக்கும். ஒரு சிலருக்கு பல வருடங்களுக்கு பிறகு குழந்தை பிறப்பதற்கும் இந்த தசாபுத்திகள் தான் முக்கியமான காரணம். அடுத்து பாவ கொடுப்பினையை பொறுத்து தான்
விதி மதி கதி வேலை செய்கின்றது. ஒரு பாவத்தின் விதி கொடுப்பினை என்பது தன்னுடைய பாவ பலனை மட்டும் நிர்ணயிக்கும். அதாவது ஐந்தாம் பாவ விதி கொடுப்பினை குழந்தை பிறப்பிற்கு நீங்கள் பார்த்து கொண்டால் குழந்தை பிறப்பை தெரியப்படுத்தும். ஆனால் மதி என்ற தசாபுதிகள் தான் தொடர்பு கொண்ட பாவத்துடன் மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அது மற்ற பாவங்களின் மீதும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும். அதாவது குழந்தை பிறக்கும் பொழுது, ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கும் பொழுது தாயும் இறந்து விடுவாள், தாயின் மரணமும் சேர்ந்து ஏற்படும். அதை இந்த தசாபுதிகள் தெரியப்படுத்தும். விதி என்பது குழந்தை பிறப்பை மட்டும் காண்பிக்கும். ஐந்தாம் பாவ விதி குழந்தை பிறப்பை காண்பிக்கும். இதே தசாபுதி என்பது குழந்தை பிறக்கும் பொழுது தாயின் நிலையும் சேர்த்து காண்பிக்கும். அதாவது மற்ற பாவங்களின் மீதும் இதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தும். ஆகவே தசா புத்திகளை தவிர்த்து ஒரு ஜாதகருக்கு பலன்கள் சொல்ல இயலாது என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. அடுத்ததாக நமக்கு மதிய உணவிற்கு அன்னதானம் வழங்கும் திரு பேராசிரியர் ஏ.ஆர். காசிலிங்கம் அவர்கள் பேசுவார்கள். ஜோதிடத்தில் உள்ள அறிவியல் அம்சங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். கடந்த 7 வருடங்களாக இந்த மாநாட்டிற்கு மதிய உணவிற்கு அவர் அளித்து வரும் உதவிகள் வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை, பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அதற்கு மூல காரணமாக இருந்த முத்துசாமி அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறிக்கொண்டு திரு காசிலிங்கம்மையா அவர்களை பேச அழைக்கிறேன். பெரும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தங்களிடம் பேச இருப்பது அறிவியலுக்கும் ஜோதிடத்திற்கும் உள்ள நிலை. இது பல தடவை நம்ம பேசின போது இன்று நான் எடுத்துக்கொண்டது ஒரு புதிய கோணத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஜோதிடத்தை பொறுத்தவரை அறிவியலுக்கும் ஜோதிடத்திற்கும் 8ம் பொருத்தம். அறிவியல் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் ஜோதிடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜோதிடத்தை பற்றி அறிவியலில் பல்லாயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் பலவிதமான டெஸ்டுகளை செய்து பார்த்து ஜோதிடம் என்பது மாயை, ஜோதிடம் என்பது ஒரு சான்ஸ், ஜோதிடம் சொல்லக்கூடியது அது ஒரு சான்ஸ் என்றுதான் முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே நாம் இப்பொழுது ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருக்கிறோம். ஜோதிடத்தை எப்படி ஏற்றுக்கொண்டது? உலக வரலாறு எடுத்துக்கொண்டால் இன்று 80% மக்கள் ஜோதிடத்தை நம்புகிறார்கள், ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அறிவியல் சார்ந்த விஞ்ஞானிகள் ஜோதிடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணம் என்ன என்றால் அவர்கள் சொல்லக்கூடியது எந்த டெஸ்ட் வச்சாலும் அது பாஸ் ஆக மாட்டேங்குது. உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கங்க. அந்த ஜாதகத்தை 900 ஜோதிடர்கிட்ட கொடுத்தா பலன் சொல்லப்பட்டது 900 வகையாக இருக்கு. அப்போ அதில் வந்து ஒரே வகையான தீர்வு இல்லை. அதே மாதிரி ஒரே ஜாதகத்தை ஒருவரிடமே கொஞ்ச நாள் கழித்து காட்டினா சொல்லக்கூடிய தீர்வு வேறு மாதிரி இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத தன்மை உள்ள ஒரு ஜோதிடத்தை எவ்வாறு அறிவியல் ஏற்றுக்கொள்ளும்
என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்தது, இன்றும் அமைந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முந்திய மைய அரசு ஜோதிடத்தை பல்கலைக்கழகத்தில் கற்பிக்க வேண்டும் என்று கொள்கையை முன்வைத்தது. அப்பொழுது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய விஞ்ஞானிகள் அனைவரும் ஜோதிடத்தை பல்கலைக்கழகத்தில் பயிற்சிக்கக்கூடாது என்று சொன்னதால் அந்த முயற்சி கைவிடப்பட்டது. ஏன், இதற்கு காரணம் என்ன, இந்த ஜோதிட ஏன் இந்த நிலைமையை அடைந்தது என்றால், இதை பார்க்கும் பொழுது ஒன்று, ஜோதிடம் கற்றுக்கொண்டவர்கள் முழுமையாக ஜோதிடத்தை கற்கவில்லை. ஏதோ கொஞ்சம் கற்றுக்கிறாங்க நிறைய பேர், அதை வச்சா கொஞ்சம் பலன் சொல்கிறாங்க. 10 சொன்னால் 4 சரியாக இருக்கு, அதே நிலையாக போயிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிடுறாங்க. அதற்கு மேல் அவர்கள் படிப்பதில்லை. ஜோதிடம் என்பது ஒரு மாபெரும் கடல். இதை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல பேரறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்துக்கள் பரம ரகசியமாக, பரம்பரை ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு பல பேருக்கு தெரியாமல் இருந்தது. அதனால் அந்த அறிவியல் கூற்றுகளோ அல்லது அந்த ரகசியங்களோ எல்லாருக்கும் தெரியப்படுத்தாமல் இருக்கிறது. இன்றும் மிகச்சிறந்த ஜோதிடர்கள் பலர் தங்களுடைய ஜோதிட கணிப்பின் தன்மையினை, அந்த அறிவினை மற்றவர்களுக்கு சொல்ல மிகவும் யோசிக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு ஜோதிடரை சந்தித்தேன். அவர் வந்து ஒரு 80 வயசு இருக்கும் அவருக்கு. அவர்கிட்ட வந்து நம்ம வந்து எதையுமே கொடுக்க வேண்டியதில்லை. அவர்கிட்ட நம்ம காட்ட வேண்டியது நம்ம பெருவிரல்ல ஒரு 10 செகண்ட் பார்க்கிறார். அந்த 10 செகண்டை பார்த்த பிறகு நம்மளுடைய ஜாதகத்தை அவர் கணிக்கிறார். அன்பனுடைய ஜாதகத்தை கணித்து பலன் சொல்லுகிறார். என்னுடைய ஜாதகத்தை வைத்து என்னுடைய மனைவியுடைய ஜாதகத்தை சொல்கிறார். என்னுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தை கணிக்கிறார். என்னுடைய மருமகனுடைய ஜாதகத்தையும் கணிக்கிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு. என்னுடைய கட்டை விரலை 10 செகண்ட் பார்த்துவிட்டு என்னுடைய ஜாதகம், என் மனைவியின் ஜாதகம், என்னுடைய குழந்தைகள் ஜாதகம் மட்டுமல்ல, எனக்கு இரத்த சம்பந்தமே இல்லாத என்னுடைய மருமகன் மருமகள்கள் ஜாதகத்தையும் கணிக்கிறார். நான் அவரை கேட்டேன், ஆச்சரியப்பட்டு, ஏனையா இந்த ரகசியம் எந்த புத்தகத்திலும் இல்லை, எந்த இதிலும் இல்லை, இதை ஏன் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தரவில்லை அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, இந்தியாவில் இந்த கலை 18 பேருக்கு தான் தெரியும். இந்த 18 பேர் தான் இதை வச்சிருப்போம், வேற யாருக்கும் சொல்லித்தர மாட்டோம். இந்த மாதிரி மிகப்பெரிய அரிய கலையான இந்த ஜோதிட கலை பரம ரகசியமாக பரம்பரை பரம்பரையாக வைக்கப்பட்டிருந்ததுனால தான் நமக்கு அந்த அறிவு வந்து சேரலை. அந்த அறிவு வராததுனால நம்மளால் வந்து ஒரு பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியலை. சரி, இப்போ நம்ம வந்து மறுபடியும் வருவோம், இந்த விஞ்ஞானிகளுக்கு நம்மளது பதில் என்ன? நானும் ஒரு விஞ்ஞானி தான். ஐயா, நாங்கள் வந்து அறிவியல் சார்ந்ததாக ஜோதிடத்தை எடுத்துக்கொள்ளாதீங்க, ஜோதிடத்தை ஒரு கலையாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஜோதிடத்தை ஒரு கலையாக எடுத்துக்கொள்ளும் பொழுது
அறிவியல் பந்தயங்களில் அறிவியல் டெஸ்ட்கள் தேவையில்லை. இது ஒரு கலை. இந்த கலை இன்று நேற்று பிறந்ததில்லை, பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக பல கோடி மக்களால் நம்பப்பட்ட ஒரு கலை. இந்த கலைக்கு அறிவியலுக்கு அறிஞர்களுடைய பொது டெஸ்டோ அல்லது அவர்களுடைய ஆய்வோ தேவையில்லை. இதற்கு தேவை மெய்ஞானம். இது விஞ்ஞானம் அல்ல, இது மெய்ஞானம். இது தெய்வீக கலை, இது கடவுளின் கலை. இப்போ வந்து கடவுள் இருக்கிறாரா சொல்லு, அது வந்து எந்த விஞ்ஞானத்தில் வந்து நிரூபிக்க முடியும்? எந்த விஞ்ஞானத்தை உபயோகிச்சு கடவுள் இருக்காருன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதே போன்றுதான் ஜோதிடத்தையும் விஞ்ஞான அறிவியல் கொண்டு பார்க்காமல் ஒரு கலையாக பார்த்து இந்த கலையை பரவுவதற்கு நமக்கு தெரிந்த இரகசியங்களை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். வணக்கம். மிக பிரமாதமாக பேசிய திரு காசிலிங்கம்.